முல்லைத்தீவு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை கட்டுப்படுத்த கோரி இன்று செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடத்தொழிலாளர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முல்லைத்தீவு கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் முன்பாக நடைபெற்றது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீன்வளம் அழிக்கப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்கள் குறிப்பிட்டனர். முல்லைத்தீவில் கோப்பாரப்பிட்டி தொடக்கம் நல்லதண்ணி தொடுவாய் வரையிலுள்ள 74 கிலோமீட்டர் கடலில் 3600 கடத்தொழிலாளர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சட்டவிரோத மீன்பிடி, வெளிமாவட்ட மீனவர்களின் அத்துமீறல், கடலட்டை பிடித்தல், சங்கு பிடித்தல், டைனமேட் பாவித்து மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகளினால் தங்களது வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். முல்லைத்தீவில் 3 நன்னீர் மீன்பிடி சங்கம் உட்பட 26 மீன்பிடி சங்கங்கள் உள்ளன. மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டு 60,000 பேர் வசிக்கின்றனர். இவர்களின் வாழ்வாதாரம் வளம் பெறவும் தொழில் பாதிக்கப்படாமல் இருக்கவும் சட்டவிரோத மீன்பிடியை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பில் முன்னதாகவே மாவட்ட செயலாளருக்கும் நீரியல் வளத்துறையினருக்கும் மகஜர்கள் கொடுத்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர்.